வணக்கம் நேயர்களே, அம்மா சமையல் உமா பேசுகிறேன். இன்றைக்கி நான் வந்து மட்டன் குழம்பு எப்படி செய்து நான் காமிக்கிறேன். வாங்க, பன் மட்டன் குழம்புக்கு மட்டன் வாங்கியிருக்கிறேன். 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு மசாலா பாருங்கள். இது வந்து காஞ்ச மிளகாய், 15 மிளகாய் எடுத்துகிட்ருக்குறேன். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறேன். மிளகு வந்து 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் குழம்பு. கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன், இது வறுக்கணும், காமிக்கிறேன். அப்புறம் தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய், கசகசை, சோம்பு, இது 3 போட்டு தனியாக அரைச்சிக்கணும். இது வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை லவங்கம், மஞ்சத்தூள், இது 5 போட்டு நைசை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி தாளிக்கிறதுக்கு இது நான் காமிக்கிறேன். 1 தக்காளி எடுத்துகிட்ருக்குறேன். ரொம்ப ஈஸி இந்த குழம்பு செய்கிறது, மட்டன் குழம்பு. நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தனியா பவுடர் எடுத்துருக்குறேன், 1/5 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் எடுத்துருக்குறேன். குழம்பு வந்து நிறைய வேணும்னா கொஞ்சம் தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 5 ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நான். தேங்காய் துருவல் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்துருக்குறேன், 1/2 கப் எடுத்துருக்குறேன். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்துருக்குறேன். இது தனியாக அரைச்சிக்கணும். 3 மசாலாவை நான் பறக்க போகிறேன், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்ல மட்டன் வந்து நல்லா இருக்கிற எலசாக இருக்கிற மட்டனை நல்லதாக பார்த்து வாங்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நான் செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வறுத்து காமிக்கிறேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது ஃப்ரை பண்ணிக்கணும். காஞ்ச மிளகாய் நான் வந்து 15 மிளகாய் சேர்த்துருக்குறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் காரம் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 மிளகாய் காரம் ஜாஸ்தி இருக்கும், ஒன்றொன்று கம்மியாக இருக்கும், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆனால் கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை போட்டிங்கன்னா. பாருங்கள் கலரு எப்படி கலர் ஆனப்பிறகு இது வந்து அரைச்சிக்கணும் மிக்சியில். பாருங்கள் நான் என்னென்ன மசாலா அரைக்கிறேன்னு காமிக்கிறேன். தனித்தனியாக இது மட்டன் தாளிக்கிறதுக்கு பட்டை லவங்கம், மஞ்சத்தூள், இஞ்சி, வெங்காயம், பூண்டு, 2 பூண்டு அளவுக்கு எடுத்துருக்குறேன் நான். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அப்புறம் மிளகாவும் தனியாவும் செப்பரேட்டாக அரைச்சிடுவேன். அப்புறம் தனியா போடுறேன். தண்ணி விட்டு நைஸாக அரைக்கணும். இது நைஸ் அரைச்சிட்டேன் பாருங்க, நல்லா நைஸ் அரைச்சி அரைச்சிட்டேன். மிளகாவும் தனியாவும் நைஸ் ஆயிடுச்சு. பாருங்க அடுத்தது தேங்காய் அரைக்கிறேன். தேங்காய், கசகசை, சோம்பு, இது 3 இது நைஸாக நல்லா அரைச்சிக்கணும். பாருங்க தேங்காய் நைஸ் அரைச்சிட்டேன். பாருங்க 3 மசாலாவும் ரெடி பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து குக்கர் வச்சு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். 1 கிலோ கறிங்கிறதுனால நான் எண்ணெய் இவ்வளோ ஊற்றுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாந்தே ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா போடணும், ஏன்னா எல்லாம் பச்சையாக அரைச்சதுனால அது நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும், மசாலா போட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த எண்ணெய் பிரியணும் அதிலிருந்து. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணலாம். இந்த மட்டன் குழம்பு வந்து களிக்கு, சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி இந்த குழம்பு. தக்காளி போடுற பாருங்கள், 1 தக்காளி போட்டால் போதும்.
தக்காளி நல்லா ஃப்ரை ஆன பிறகு தான் மட்டன் போடணும். மட்டன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பனாக வைக்கணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு, அந்த பச்சை வாசனெல்லாம் போகணும். அந்த மட்டனில் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் பிடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். பாருங்க நல்லா தண்ணி விட்டுருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெந்ததுனால உப்பு, அந்த மிளகாவும் அந்த தனியா பவுடர் அரைச்ச மசாலா ஊற்றணும். அதை சேர்த்து ஒரு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கலிக்குங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறேன் குழம்பு. உப்பெல்லாம் இருக்குதான்னு கரெக்டாக பார்த்து ஒரு 5 விசில் வரைக்கும் நீங்கள் மூடி போட்டு வச்சுட்டாக்க நல்லா வெந்துடும். பாருங்க மட்டன் குழம்பு ஆகிட்டு இருக்குது, களியே வெந்துட்டு இருக்குது. மட்டன் குழம்புக்கு களியும் இப்போ செய்கிறேன் நான். மட்டன் குழம்போட நான் இப்போ காமிக்கிறேன் களியும். வாங்க நீங்களே எல்லோரும் சாப்பிடலாம் மட்டன் குழம்பு. களி சேர்த்து நான் எடுத்து போடுற வீடியோ, எவ்வளோ தண்ணி வைக்கணும் எவ்வளோ மாவு போடணும் நான் செஞ்சு காட்டுறேன். குழம்பு நல்லா வெந்திருச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் வேகம்தான் போதும். கொத்தமல்லி தழை போட்டு சாப்பிடலாம். குழம்பு களி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நீங்களும் செஞ்சு பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.